ஹாய் டியர்ஸ், அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு இம்போஸ் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த சில் கிளைமேட்டில் நம்ம ஒரு நிச்சயதார்த்த விலாக் தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் விசேஷங்க, எங்கள் நாத்தின பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட். இது முதல் நாள் எடுத்ததுங்க, மெஹந்தி போட்டிருக்கிறது. என் நாத்தனார் பொண்ணு தாங்க போட்டு விட்டாங்க, பெரிய நாத்தனாரோட பொண்ணு. இது என் பொண்ணு, என் நாத்தனார் பொண்ணோட பொண்ணுங்க. இப்போ நம்ம ஹேர் ஸ்டைலிங் தாங்க பண்ண போகிறோம். இது தாங்க பொண்ணு. எப்போவுமே ப்ரைடல் எல்லாமே நான் தாங்க பண்ணுவேன். எங்கள் வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷனுக்கும் ரெடி பண்ணுறதுக்கு நான் தாங்க பண்ணி விடுவேன். நான் ஆர்டிஸ்டெல்லாம் இல்லைங்க, நான் சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணி விடுவேங்க. ஆனால் நான் நல்லா பண்ணுவேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே எந்த விசேஷத்துக்கும் என்ன தாங்க பண்ண சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ப்ரைட் தாங்க போடுறோம். ஃப்ரண்ட்ஸில் சைடு நேர் எடுத்து நெத்திச்சுட்டி வச்சுருக்கோங்க. சென்டர் பன் போட்டு கீழே ஃபிஷ் ப்ரைட் போட்டுட்ருக்கோங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு பண்ணிகிட்ருக்குறேங்க. பேர் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. யாராவது ஆர்டிஸ்ட் பார்த்துருந்தீங்கன்னா அதை லுப்டி லூஸ் பண்ணி விட்டால் நல்லாயிருக்குங்க பார்க்குறக்கு லுக்கு. இதுதாங்க பொண்ணோட அவுட்ஃபிட்டு. இது பொண்ணு வீட்டில் எடுத்த அவுட்ஃபிட்டுங்க. மாப்பிள்ளை வீட்டில் பட்டு சாரி கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் என்கிட்ட இருக்கிற சிம்பிள் மேக்கப் கிட்டு. இப்போ பொண்ணுக்கு ஐ மேக்கப் போயிட்டுருக்கு. நான் ஒரு பிங்க் ஷேட் தான் போட்டுட்ருக்கேங்க. அவங்க ஏற்கனவே ஃபேராக இருப்பாங்க, அதனால் லைட் மேக்கப் போதுன்ட்டாங்க. இப்போ ஐலைனர் போட்டுட்ருக்கோம். அடுத்து ஃபேஸ்க்கு ஐப்ரோ எல்லாமே போட்டுட்ருக்கோங்க. ஏதோ என்கிட்ட இருக்கிற கிட் வச்சு பண்ணிகிட்ருக்கேங்க. இது என் பொண்ணுங்க. பெருசாக இருக்கிறது என் பொண்ணு, சின்னதாக இருக்கிறது என் நாத்தின பொண்ணோட பொண்ணுங்க. அவங்களுக்கும் மேக்கப் நான் தாங்க பண்ணி விட்டேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதாங்க நிச்சயதார்த்தம் நடக்கிற வீடு. இதெல்லாம் மாப்பிள்ளை வீடு சொந்தங்க. நிறைய கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. இது பொண்ணு வீட்டுக்காரவங்க. இப்படி தான் இருக்கும் முஸ்லீம்ஸ் என்கேஜ்மெண்ட். இப்போ சீர்வரிசை வச்சுருக்காங்க. 21 தட்டு வச்சாங்க. பட்டு சேலை மோதிரம் கொண்டு வந்திருந்தாங்க, கொலுசு கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ சேலை மாத்திரை கூப்பிட்டு போகிறாங்க பொண்ணை. இப்படி தாங்க இருக்குது சேலை மாட்டினதுக்கப்புறம். சாரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் லஞ்ச் மெனு எடுக்க மறந்துட்டேன். மட்டன் பிரியாணி தாங்க. எங்கே நம்ம பொண்ணு வீட்டுக்காரனால நம்மளுக்கு டைம் சரியாக இருக்குங்க, விலாக் கவர் பண்ண முடியல. தேங்க்யூ டியர்ஸ்.